வணக்கம் நண்பர்களே நான் பூபதி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் அதாவது ஒரு எக்ஸப்ஷன் இருந்தால் அதுக்கு பாசிபிள் ரீசன் என்ன அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் என்ன எரர் வருதுன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் டெவலப் பண்ண கோடில் வந்து எதனால் எரர் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து நீங்கள் டீபக் மோட்டில் வந்து அதை ரன் பண்ணுங்கள் ஸோ இப்படி ரன் பண்ணுறதுனால எந்த ஆக்டிவிட்டியில் வந்து எரர் இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியில் ரெட் கலரில் ஹைலைட் ஆகிட்டு பாட் வந்து ஹோல்ட் பண்ணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தா தான் ரன் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆக்டிவிட்டியில் வந்து எரர் இருக்குன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய ப்ராசஸ் ரன் ஆகும் எதனா எக்ஸப்ஷன் இருந்தால் அதை த்ரோ பண்ணிவிட்டு பாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும் உங்கள் ப்ராசஸ்ஸை ரன் கொடுத்துனா ஸோ இப்போ வந்து நம்ம டீபக் கொடுக்கலாம் ஸோ எந்த ஆக்டிவிட்டியில் வந்து எரர் இருக்கோ கரெக்டாக அந்த ஆக்டிவிட்டியில் வந்து பாட் வந்து ஹைலைட் பண்ணோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாட் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் வந்து ஹைலைட் பண்ணுது ஓகே என்ன ஹைலைட் பண்ணியிருக்குன்னா எக்ஸப்ஷன் என்ன வந்துருக்குன்னா கெனாட் கிரியேட் என் எல் வேல்யூ

இந்த எல் வேல்யூ வந்து மெமரி லொக்கேஷனை வந்து டினோட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் இன்டீஜர் வேல்யூ ஈக்வல் டு ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூன்றது மெமரி லொக்கேஷனை வந்து டினோட் பண்ணுது ஃபிஃப்டி ஃபைவ்ன்றது டைரெக்ட் அந்த டேட்டா தான் வந்து ஆக்சுவல் மீனிங் நம்ம வந்து அசைன் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா இந்த எல் வேல்யூ வந்து இதனால் வந்து க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி வந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து எரர் அடிக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் இந்த டிக்ஷனரி ரெண்டு டிக்ஷனரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்கியூமெண்ட்ஸில் இன்புட் அவுட்புட் அண்ட்ரஸ்கோ கான்ஃபிக் இன்புட் அவுட்புட் அண்டர்ஸ்கோ ஆக்மி டேட்டா ஆக்மி டேட்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இன்புட் அவுட்புட் அண்டர்ஸ்கோ கான்ஃபி அந்த டிக்ஷனரியை வந்து நான் இனிஷியலைஸே பண்ணல ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த டிக்ஷனரியை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன் இப்போ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு இப்போது அது இனிஷியலைஸ் பண்ணிட்ட உடனே அந்த எல் வேல்யூ வந்து பாட்டாவில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அந்த எதிரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வேரியபிள் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க டார்ட் நெட்டில் ஒன்று வேல்யூ டைப்புன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க வேல்யூ டைப்னால் அந்த வேல்யூ வந்து டைரெக்டாக மெமரியில் வந்து சேவ் பண்ணிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் நம்பர் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ் இல்லை சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுத்திங்கன்னா மெமரியில் வந்து டைரெக்டாக அந்த ஃபிஃப்டி ஃபைவ்ன்ற வேல்யூ வந்து சேவ் பண்ணிடும் அது வந்து வேல்யூ டைப்புன்னு சொல்லுவாங்க ரெஃபரன்ஸ் டைப்னால் பார்ட் வந்து அந்த வேல்யூ சேவ் ஆகியிருக்க அட்ரஸை தான் வந்து ரெஃபர் பண்ணும் அது ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிங்கு கிளாஸு ஸ்ட்ரக்ட்ரு ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் கேரக்ட் கேட்டகரியில் தான் வரும் ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து எதுவுமே இனிஷியலைஸ் பண்ணலன்னா அது வந்து நல்லதாக ரெஃபர் பண்ணும் ஓகேங்களா இப்போது நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு இந்த இன்புட் அவுட்புட் ரெஸ்கோ கான்ஃபிக் டிக்ஷனரி இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பாட்டாவில் வந்து கரெக்டாக அந்த எல் வேல்யூ கிரியேட் பண்ண முடியும் அந்த எரர் வந்து வராது ஜஸ்ட்டு ரெண்டு சீக்வென்ஸ் போட்டிருக்கேன் ஒரு சீக்வென்ஸில் நம்ம ஆர்கஸ்ட்ரேட்டர்லேருந்து அசட் லோட் பண்ணுறோம் இன்னொரு சீக்வென்ஸில் பார்த்திங்கன்னா ஆக்மி அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறோம் இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ராசஸ்ஸு ஸோ நம்ம டீபக்கில் கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்மி அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகிடுச்சு ஸோ அந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எந்த எரரும் வரல இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டவுட் வரும் எப்போவுமே டிக்ஷனரியில் மட்டும்தான் அந்த எரர் வருமா கென் ஆர் கிரியேட் அண்ட் எல் வேல்யூ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எல் வேல்யூ கரெக்டாக கிரியேட் பண்ண முடியலைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ அப்போலாம் வந்து இந்த எரர் அடிக்கும் இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள் பாருங்கள் ஒரு டே ரெண்டு டேட்டா டேபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக டிரான்சாக்ஷன் டைப் காலம் நேம் இதனுடைய காலம் நேம் வந்து டெபிட் கிரெடிட் இப்போ நான் வந்து இந்த காலம் டிரான்சாக்ஷன் டைப்புன்னு இருக்கு இல்லையா இந்த காலம் நேமை வந்து நான் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் டிரான்சாக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்சாக்ஷன் டைப் காலம் நேமை மாற்றணும் இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா சிட்ட ஸ்டார்ட் நோட் கொடுத்துடலாம் ஒரு அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டிடி இதுதான் நம்ம வந்து டேட்டா டேபிள் நேம் பேமெண்ட் டிடின்றது தான் டேட்டா டேபிள் நேமு இப்போ இது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டிடி டாட் காலம்ஸ் டாட் காலம் நேம் இந்த காலம்ஸ் பாருங்கள் காலம்ஸ் ஆஃப் டிரான்ஸன் கொடுத்துருக்கேன் பட் ஆக்சுவலாக ஒரிஜினல் காலம் நேம் என்னென்னா டிரான்சாக்ஷன் டைப் ஓகேவா இந்த பில்டு டேட்டா டேபிளில் இந்த டிரான்சாக்ஷன் டைப் இந்த காலம் நேமை தான் நான் வந்து டிரான்சாக்ஷன் மெத்தடுன்னு சொல்லிட்டு மாற்றணும் இந்த டிரான்சாக்ஷன் டைப்பு காலம் நேம் கொடுக்காம நான் இன்டென்ஷனாக ஒரு தப்பான ஒரு காலம் நேமை வந்து கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா காலம் ஆஃப் ட்ரான்ஸன்ட் பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காலம் நேமே இல்லை இந்த காலம் நேமை கொடுத்துட்டு நான் வந்து டிரான்சாக்ஷன் மெத்தட் இதுதான் நம்மளோட நியூ காலம் நேம் அப்படின்னு இப்போ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இதுக்கும் வந்து அந்த எரர் வரும் ஏன்னா ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு காலம் நேம் இல்லை இல்லாத காலம் நேமுக்கு நம்ம வந்து எல் வேல்யூ கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம அசைன் கொடுக்கும்போதும் இந்த எரர் வரும் இப்போ நான் திருப்பியும் ரன் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணிடுச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே எரர் தான் கொடுத்துருக்கு கேனாட் கிரியேட் அண்ட் எல் வேல்யூ ஃப்ரம் த கிவன் expression வித் the ப்ராப்பர்ட்டி காலம் நேம் பிகாஸ் த டார்கெட் ஆப்ஜெக்ட் value is நாள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எதுனா யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்க வேரியபிள் நேமோ அதுக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக பாஸ் ஆயிருக்கன்றதை நீங்கள் செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்